ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காலேஜோட பிரின்ஸிபாலுக்கு நம்ம முதல்கல் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சார் வந்து முன்னாடி ஃபோன் பண்ணார், இப்படி நம்ம காலேஜில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது சார், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். ஓகே சார், நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர் பின்னர் அலிமன்னனுக்கு நம்ம கேட்டேன், என்ன சார் ஃபங்க்ஷனு எப்படி சார், சரி எல்லாருமே வருவாங்களா எவ்வளோன்னு கேட்டேன். இல்லை சார், உங்கள்கிட்ட சார் சிறப்பு, அதை நீங்கள் டாக்டர் பட்டு வாங்கினதுக்கு உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு வைக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் சார் அப்படின்னு சொன்னார். ஏன் சார், நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சாதிக்கலை, இப்போ தான் சாதிக்கிறதுக்கு முதல் படி எழுந்து வச்சுருக்கோம் அப்படின்னு நான் வந்து வின்னர் அலிமன்னு சொன்னேன். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு படியே வந்து நல்லா வெற்றி படியே நம்ம அடுத்தடுத்து போனதுக்கு அப்புறம் பாதை எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி மாதிரி அமையும் அப்படின்னு வந்து அலிமன் வந்து சொன்னார். அந்த வார்த்தை வந்து எனக்கு நல்லா மனசுக்கு ஒரு ஊக்கமும் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம சரி ஸ்டூடெண்ட் தான், நம்மளால என்ன ஒன்று ஸ்பீச் கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இப்போ இவன் பட்டி மாடல் நடந்துச்சு, அங்கிட்ட ஒரு நாலு பேர் இங்கிட்ட ஒரு நாலு பேர் பேசுனாங்க. கொரோனா டைமில் வந்து வெற்றிச்சா விழுந்துச்சா ஆர்வமே நல்லா பேசுனாங்க. இதில் வந்து ஆர்வமே எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ பேசின அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி. அதே மாதிரி கரூர் சாரும் சூப்பராக, இங்கிட்டும் ஆரம்பிச்சலாமல் அங்கிட்டும் பல ஆரம்பிச்சலாமல் நல்ல ஒரு தீர்ப்பை வந்து சார் வந்து சொன்னார். ஸோ சாருக்கும் நல்ல ஒரு என்னுடைய மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை, இனிமேல் தான் சாதிக்க போகிறோம். இப்போ நான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் என்னுடைய கேரியர் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ் அந்த அளவுக்கு தான் என்னுடைய இதே வந்து நான் என்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சேவை பண்ணணுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் இந்த இடத்துல நிற்கிறேன், ஒரு டாக்டர் பண்ணுறாங்க இந்த இடத்துல நிற்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது தேனி தேர்தல் அறக்கட்டளை மற்றும் வின்னர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஏன்னா வந்து நான் வந்து சின்ன அளவில் தான் பண்ணேன். ஸோ வந்து தேனி தேர்தல் அறக்கட்டளை மிஸ்டர் பாண்டி சார் தான் வந்து அதனுடைய பொருளாளர். இது வந்து ஆளுமே தெரியாது. ஸோ வந்து அவங்க எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் சார் தான் ஃபோன் பண்ணாரு, ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம்னே, இந்த மாதிரி வந்து பாட்டு வித்தினாலிக்காண்டி நான் சில உதவிகள் பண்ணுறோம்னே, உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூடு கூடுதல் தான் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ போய் நான் அவனை கேட்டேன். அப்போ நம்மளுக்கு சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம் வந்து நம்ம மனசில் நிற்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, எங்களோட அப்பாவோட பிறந்த நாள், எங்கள் அப்பாவோட பிறந்த நாள், எங்கள் என்னோட பசங்க பிறந்த நாள், நான் இவங்களுக்குலாம் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஹோம் ஒர்க் பார்த்தீங்களா, அதாவது பிள்ளைங்களுக்கு ஹோம் மட்டும், இந்த மாதிரி இதுக்கு மட்டும் போய் ஏதோ ஒரு உணவோ அந்த மாதிரி தான் கொடுப்பேன். எனக்கு காசு பண்ண யாருமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதை வாங்கி உள்ள வச்சுட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை ஒரு உணவு போட்டாலும் நம்ம முன்னாடி அவங்க ஒரு மனசார சாப்பிடுறோம் அப்படின்னு தான் முத முதல்ல ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சு. எப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷமா இது வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டேன். அப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி வந்து அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணுவாங்க இப்படின்னு சொல்லி ஒரு சில வாரத்தில் பேசும்போது கொஞ்சம் மாட்டு சாரதில் இருந்துச்சு. அதே ஒரு எஃபர்ட் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நான் சில பொருளை கொடுக்கும்போது அதே ஃபீலிங்ஸ் வந்து என்னுடைய மனசுலேயே வந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பாண்டி சார் கூடயும் பின்னர் அழகையும் பண்ணக்கூடிய அப்படியே ட்ராவல் பண்ண அப்படியே கொஞ்சமாக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சபோது பார்த்தீங்கன்னா, போக போக வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைலாம் சரி, ப்ரொஃபஷனலாகவும் நம்மளுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் வரதான் செய்யும், கொஞ்சம் ட்ரெஸ்ட் இருக்குதான் செய்யும். பட் இவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ட் இது இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒன்றும் பெருசாக தெரியலை, எதாக தான் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், சரி பார்ப்போம் போவோம் அப்படின் தான் சில சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேவைகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அது அதுக்காண்டி கிடைச்ச ஒரு சின்ன அங்கீகாரம் தான் இந்த டாக்டர் பட்டம். ஸோ அந்த டாக்டர் பட்டம் வாங்குறத வந்து நம்ம பெருசாக சாதிச்சோம் அப்படின்னா, இனிமேல் நம்ம என்ன சாதிக்க போகிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச உண்மையான டாக்டர் பட்டம் சொல்லி நான் நம்ம ஒரு இதில் தொழிலில் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்ன விரும்புனா, இந்த இடத்துல எப்படி நான் வந்து சில சில ஹெல்ப் பண்ணுறோம், சில சில ஒரு உதவி பண்ணுறோம், அதேமாரி நீங்களும் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அதே வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாகும்,
சந்தோஷமா இருக்கும். நான் இதே கம்பத்துல வந்து ஏற்பட்டு மீட்டிங் நான் போயிட்டே வந்திருக்கேன், பட் நான் மேக்ஸிமம் பேச மாட்டேன், சிங்கிள் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாலும் நான் பேசக்கூடிய ஒரு இதில் நிற்கிறேன். இப்ப நமக்கு கம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் நண்பர்கள் வந்து சில மீட்டிங்ஸ்ல நாங்கள் கான்டாக்ட் பண்ணிருக்கோம். இந்த கொரோனா டைம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அதாவது இந்த திறந்து போனவங்களுக்கு வந்து அவங்க அவங்க தான் வந்து நம்ம முன்னில வச்சு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே அதிகமே அவங்க பேரு அந்த டெஸ்ட் பேரு நம்ம அந்த முஸ்லீம் நம்மளுக்கு அந்த வண்டி இது பண்ணுவாங்க, அந்த திறந்து போயிட்டாங்கன்னா தமுக இயங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நான் பண்ணேன். ஸோ என்னன்னா நான் சொல்ல ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேலை வேணும் பண்ணால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இருந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க, அவ்வளோதான் நம்மளுது. வேற ஏதாவது கேட்கணா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் காலேஜ் பிரின்சிபல் பட் அழிவண்ணு நம்ம பின்னர் ஸ்போர்ட்ஸ் நம்ம நடுவர் அண்ணன் பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.